ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கு எப்படி வந்து டீம் மேக் பண்ணலாம் ஒரு பர்ஃபெக்டான டீமை வந்து நான் எப்படி ப்ரோ உருவாக்குறது ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து நான் ட்ரீம் லோன் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா என்னால் வந்து ட்ரீம் லோனில் வின் பண்ணவே முடியலை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய யூசர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ நாற்பத்தொம்பது ரூபா கட்டி காசு கட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்டெக்ட் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஒன்று அந்த நாற்பத்தொம்பது ரூபா போகுது அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாற்பத்தொம்பது ரூபா பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் ஆகுது கூட வந்தது அப்படின்னாலுமே வெறும் பத்து ரூபா தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடைக்குது ப்ரோ நல்லா டீம் மேக் பண்ணியிருந்தேன் பட் பாத்தீங்க அப்படின்னா பத்து தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய யூசஸ் வந்து வருது ஸோ ட்ரீம் லெவன் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ட்ரீம் லெவன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் லெவன் ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும் அது போக நார்த் இந்தியன் பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ப்ரோ இவ்வளோ வந்து கண்டினியூஸாக வின் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ் யூசஸ் வின் பண்ண மாதிரி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கவங்களுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பர்சனலாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் இலவன் ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸோ ரெண்டு நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் உருவாக்கின ஒரு ஃபேண்டசி லெவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் லெவன் ஸோ நாலு போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு வளருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலை ஸோ இப்போ ரீசென்ட் டேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமோட ஜெர்சிலே ட்ரீம் லெவன் அப்படிங்கிற லோகோ பார்த்தீங்க அப்படின்னா வர்ற அளவுக்கு அவங்களோட குரோத் வந்து இருந்திருக்கு ஸோ குறிப்பாக ட்ரீம் லெவன் ஃபேக் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன் வாங்க அதை பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடிய கிராண்ட்லி கான்டஸ்ட் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரீம் லெவன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் காண்டஸ்ட் தான் இருக்கும் ஸோ இந்த காண்டஸ்ட்டுக்கு மட்டும் ட்ரீம் லெவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இந்த காண்டஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் வின்னிங் ப்ரைஸா பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டஸ்ட்லேருந்து உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸருக்கு மூணு கோடி ரூபாயும் செகண்ட் யூஸருக்கு ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்க அப்படின்னா ப்ரைஸ் போல வந்து டாப் டூக்கு பிரிச்சு இருக்காங்க ஸோ அதுக்கு கீழே வரக்கூடிய தேர்ட் மெம்பர் ஃபோர்த் மெம்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வருது ரீசென்ட் டேஸில் டென் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக கொடுக்காங்க ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ஸ்பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்கு ஸோ அதில் குறிப்பாக உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளே வந்தீங்க பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் இருந்து மட்டும் ரீபில் லெவலுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுது அப்படின்னு பார்க்கல ஸோ ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கணும் ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் போல் கொடுக்குறாங்க ஸோ இந்த காண்டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி நைன் ருபீஸ் அப்படிங்க மாதிரி ஒரு டீமுக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு கோடி முப்பத்தாறு லட்சம் டீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் காண்டஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ஐம்பத்தி ஒன்பது இன்ட்டு ஒரு கோடி முப்பத்தாறு லட்சத்தி சம்திங் டீம்ஸ் இருக்குது ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்ம டேலி பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக மல்டிஃபை பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரலாக வந்துட்டு எண்பது கோடி ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காண்டஸ்ட்ல இருந்து மட்டுமே வந்துருக்கு ஸோ இதில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப்பில் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இதில் மைனஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் அமௌண்ட்டு வித் அந்த காண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஸோ இது ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ட்ரீம் லெவனுக்கு இந்த ஒரு இருந்து மட்டுமே இருபத்தி மூணு கோடி ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிது ஸோ இது வந்து இந்த ஒரு காண்டெஸ்ட்டை வச்சு மட்டும்தான் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காண்டஸ்ட் வந்து ட்ரீம் இலவன் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நிறைய கான்டெஸ்ட் இருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம வந்துட்டு கட்டி ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் வின்னிங் ப்ரைஸ் ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஹெட் கான்டஸ்ட் வரைக்கும் நிறைய கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருக்க ரீசன் காண்டி பர்டிகுலர்லி டிரீம் இலவனுக்கு இதுலேருந்து நிறைய அமௌண்ட் வந்துடும் ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அவங்களோட ஓன் டீம் வந்து எடிட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் கேப்டன் வைஸ் கேப்டனை எடிட் பண்ணி உள்ள கொண்டு வர மாட்டாங்க ஸோ ட்ரீம் லெவன் அப்படிங்கிறது ஃபேக் கிடையாது ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கங்க ஸோ அவங்க ஃபேக்காக இருந்தாங்க அப்படின்னா இந்தியன் டீமோட ஜெர்சியில் பார்த்துக்க வர முடியாது அது போக ஐபிஎல் இந்த சீசனில் பஞ்சாப் குஜராத் டைட்டன்ஸ் எஸ்ஆர் ஹெச் அது போக பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸோ இந்த ரெண்டு மொத்தமாக நாலு டீமோட ஜெர்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே ட்ரீம் இலவன் தான் பார்த்திங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அவங்க ஃபேக்காக இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்காக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதை கொடுக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீம் இலவன் உண்மை அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்மளால் நம்ப முடியுது அப்படின்னா நார்த் இந்தியன் ப்ளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இவ்வளோ ஈஸியாக வந்து இந்த பர்ட்டிகுலர் ட்ரீம் லோனில் வின் பண்ணுறாங்க ப்ரோ நீங்கள் ட்ரீம் லோன் உண்மைன்னு தான் சொல்கிறீங்க பட் நார்த்தில் மட்டுமே வின் பண்ணுறாங்கள சவுத்தில் நம்ம தமிழ் யூஸஸ் யாருமே வின் பண்ணி நான் பார்த்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய யூஸஸ் வந்து புதுசாக வரவங்களும் சொல்கிறீங்க பழைய அதாவது ஒரு அஞ்சு வருஷமாக ப்ளே பண்ணியிருக்க யூஸஸ்னு சொல்கிறீங்க நீங்கள் குறிப்பாக நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தில் ப்ளே பண்ணக்கூடியவங்க நம்ம நம்ம சவுத் சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே டெய்லி ஒரு ஒர்க்கு போகிறோம் ஸோ காசு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் கிடைக்கிது ஸோ அந்த கஷ்டம் மாதமான காசை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பட் நார்த்தில் அப்படி பண்ண மாட்டாங்க ஓவராலாக ஒரு நாலு பேர் ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க ஸோ நாலு பேரை ஜாயின் பண்ணி அவங்களோட மொத்த அமௌண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இருபது டீம் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணுவாங்க நாலு பேரோட ஐடியாவுமே பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கும் பெரு பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபோர் ப்ளேஸ் ஜாயின் பண்ணி மொத்தமாக டுவெண்ட்டி டீம்ஸ் வந்து காண்டாக்டில் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அதில் வரக்கூடிய அமௌண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒன் குரோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டேக்ஸ்லாம் போக எவ்வளோ அக்கௌண்ட்டுக்கு வருதோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க ஸோ இந்த விஷயம்தான் நடக்கும் ஸோ நாலு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது ஈஸியாக வின் பண்ணுறது ஈஸியாக இல்லை நம்ம ஒருத்தர் மட்டுமே கஷ்டப்பட்டு போராடி ட்ரீம் லெவனில் டீமை மேக் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வர்றது ஈஸியாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சர்க்கிள் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆர்வமாக யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத கேட்டு ஸோ நீங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஆஸ் பர் ஸ்டாட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மைண்ட் செட் வந்து இருக்கும் நீங்கள் வந்துட்டு டீமை கிரியேட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருபது டீமை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து யூஸ் பண்ணி கண்டினியூஸாக வின் பண்ணிட்டும் இருக்காங்க ஸோ இப்போ நார்த் இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ட்ரீம் டீமுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை வாங்க பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் ஐபிஎல் சீசனில் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட் அதாவது ஆர் சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் இடையே நடந்த ஒரு மேட்ச் ஸோ அந்த மேட்சோட ட்ரீம் டீம் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீம் வாங்கியிருக்காங்க ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பதினோரு பிளேஸ் கிட்ட ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கேப்டன் டிராவிஸ் கிட்ட வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்ச அதாவது மூணு கோடி பிரைஸ் அடிச்ச அந்த ஒரு பர்டிகுலர் யூசர் பாத்தீங்க அப்படின்னா சஞ்சய் சமோலி அப்படிங்கிற நேம் பஞ்சாபை சேர்ந்த பிளேயரு யூசர் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவர் மேக் பண்ணிருக்கக்கூடிய டீம் பாருங்க ஆயிரத்தி நூத்தி முப்பத்தொரு பாயிண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை இன்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கணும் டிகே கேப்டன் டிராபிஸ்கட் வைஸ் கேப்டன் அப்படிங்க மாதிரி வந்து அவங்க இன்டர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க மற்றபடி லெவன் பிளேஸ்மே அவங்க கரெக்டாக எடுத்துருக்காங்க தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடந்த மேட்சோட ஒரு ட்ரீம் டீம் மொத்தமாக தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமாக வந்திருக்கு கேப்டன் ரோஹித் சர்மாவும் வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா மதிசா பதினா ஸோ ஒரு ஆள் லெவன் பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கலே தெரிய வருது ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண பிளேயரோட ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் எடுத்துக்கிறது மொத்தமாகவே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் கம்மியாக தான் எடுத்திருக்காரு கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக போட்டிருக்காரு பட் டேரல் மெச்சலை உள்ளே கொண்டு வந்திருக்காரு ஸோ பர்டிகுலர்லி நம்ம பார்க்கல எம்எஸ் தோனிக்கு பதிலாக பார்த்திங்க இவர் டேரல் மெச்சில உள்ள கொண்டு வந்திருக்காரு எட்டு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீம்ல வின் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டூ க்ரோரு பாத்தீங்க அப்படின்னா இதுல வின் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் மேட்ச் கே கேஆருக்கும் லக்னோக்கும் வெளியே நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே ட்ரீம் டீம் பாயிண்ட் எண்ணூற்றி முப்பது பாயிண்ட் வந்துருக்கு சால்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேப்டனாகவும் ஸ்டார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாவும் அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண பிளேயரோட ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கீங்க ட்ரீம் இருந்து ஒரு பிளேயரை இவரும் எடுக்கல ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரீம் இருந்து ஒரு பாயிண்ட் ஒரு பிளேயரை வந்து எடுக்கல ஸோ என்ன ப்ரோ மறுபடியும் மறுபடியும் வந்து இதை வந்து காமிக்கிறீங்களா இதுலேருந்து என்ன இருக்குது

ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ட்ரீம் டீமை அப்படி எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அப்படியே எடுத்தாலுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து மாற்றி தான் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ யாராலையுமே பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டீமை மேக் பண்ண முடியாது நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தீர்மானிக்கப்படும் நீங்கள் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் வேலை பார்த்தாலுமே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலுமே பெர் இயர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் தான் இன்க்ரிமெண்ட் போகுது ஸோ நீங்க உங்களுடைய டீமை வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு எவ்வளவு எஃபர்ட் போட்டு நீங்க வந்து ரிஸ்கா மேக் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎல்ல வந்துட்டு ஒரு பரிசு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நீங்க பர்டிகுலர்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸு என்னதான் டீம் மேக் பண்ணாலும் பர்ஃபெக்டாக அவங்களும் டீம் எடுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு மூணு ப்ரூஃப் லாஸ்ட்டாக ஐபிஎல் நடந்த வந்து மூணு மேட்சோட ஒரு ப்ரூஃப்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஸோ நீங்களும் வின் பண்ணலாம் தமிழ் யூசர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசர்ஸும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வின் பண்ணலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்கங்க இப்போ ஒரு மேட்சுக்கு நீங்கள் டுவெண்ட்டி டீம்ஸ் வந்து மேக் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டுவெண்ட்டி டீம்ஸ் மேக் பண்ணுறதுனாலே அந்த மேட்ச் நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே நினச்சிடக்கூடாது ஸோ நான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படிங்கிற நினப்பு இருந்தாலே அந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உல்ட்டாவாக அமைஞ்சிடும் ஸோ லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்க எந்த மைண்ட் செட்டில் டீமை மேக் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நான் எல்லா விடியலையும் சொல்கிறது தான் பர் மேட்ச் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏழரை மணிக்கு ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சரை இருந்து ஆறு மணிக்கு ரெடியாக இருக்கணும் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் யாரை பிக் பண்ணலாம் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் யாரை பிளிக் பண்ணலாம் பிளேயர்ஸோட ஸ்டாட்ச்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மைண்டில் இருந்தால் மட்டும்தான் ஒரு டுவெண்ட்டி டீம்ஸ் அப்படிங்கறத நீங்கள் வந்து ஈஸியாக மேக் பண்ண முடியும் ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னிங்ஸ் வைஸ் பிளேயர்ஸ் அது போக பாத்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீயாக வந்து நம்ம சேனல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படின்னா பர்டிகுலர்லி இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் ஆக சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் அனாலிசிஸில் வந்து பிக் பண்ணுறீங்களா அப்புறம் அது நாங்கள் எப்படி பிக் பண்ணுறது ஸோ அது வந்து ஈஸியாக இருக்குமா கிராண்ட் லீக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய யூசஸ் கேட்குறீங்க சிம்பிள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமே கிடையாது ஸோ நீங்கள் அதை மட்டும் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய டீம் மேக்கிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்ப்ரூவ் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எழுபத்தஞ்சில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டை வந்து பார்க்கணும் ஸோ அதில் பிளேயர்ஸ் வந்து எட்டு பிளேர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் கன்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜ் மேட்சாக போய் முடியும் முடியதுக்கான வாய்ப்பு இருக்கு ஹை பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கண்டிப்பா வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு அர்த்தமா இருக்குது ஸோ நீங்க அப்போ அதுல இருந்து நாலுல இருந்து ஒரு அஞ்சு பிளேஸ் மட்டும் பிக் பண்ணும் எட்டு பிளேஸ் இருந்தா ஏழு பிளேஸ் இருந்தா நீங்க நாலு பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் அஞ்சு பிளேஸ் போனீங்கன்னா ரிஸ்கி தான் ஸோ அடுத்து சாரி சேஃபான ஆப்ஷனாக இருக்கும் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாலு பிளேஸ் மட்டும் ட்ரை பண்ணால் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் தென் நெக்ஸ்ட் ப்ளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சிலருந்து நூறு பர்சன்டேஜ் கூட ஆறு ப்ளேஸ் இருக்காங்கன்னா நீங்கள் அதில் மூணுலேருந்து நாலு ப்ளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆஃப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்ட்டி டு செவன் ஃபிஃபர்ஜ்ல இருக்கக்கூடிய பிளேஸில் மொத்தமாக வந்து உங்களுக்கு அஞ்சு பிளேஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் மூணு பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நாலு பிளேஸ் இருந்தால் ரெண்டு பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு அல்லது மூணு பிளேஸ் இருந்தால் ஒரு பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுறது கூட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்களே இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக பிளேஸ் நாலு பேர் இருந்தால் ரெண்டு பேர் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ மூணு பேர் இருந்தாலும் ரெண்டு பேர் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் இருந்தாலும் அந்த ரெண்டு பேரையும் கூட பிக் பண்ணிக்கலாம் என்ன ப்ரோ மேலே உள்ள ஸ்டார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபிஃப்ட் ஃபிஃப்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ்ல அஞ்சு பேர் இருந்தால் மூணு தான் பிக் பண்ண சொன்னீங்க இருந்தால் ரெண்டு தான் பிக் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இதில் சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல் எல்லாரும் அதிகமாக தான் பிக் பண்ணிருக்க போகிறாங்க நீங்கள் அங்கே இருக்க பிளேஸை ரொட்டேட் பண்ணி அவங்கள விட கம்மியாக இருக்க பிளேஸ் வந்து நீங்கள் அதிகமாக கொண்டு போகிற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் கீழே இருக்கக்கூடிய ஸ்லாட்டில் இருக்கவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎல்ல டெஃபனட்டாக ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு பாயிண்ட்லேருந்து மூணு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடைச்சா கூட அது வந்துட்டு உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் ஷாட்டில் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு தான் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பெர் மேட்சுக்கு எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய ப்ளேஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் தென் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்குள்ளே இருக்கக்கூடிய பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து எப்போவுமே லோ பர்சன்டேஜில் அதிக பிக்ஸ் தான் இருப்பாங்க ஸோ எட்டு பிளேஸ் இருந்தாலுமே நீங்கள் மூணு பிளேஸ் தான் ட்ரை பண்ணணும் நல்லா நோட் பண்ணி ங்க லோ பர்சன்டேஜில் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளேஸ் அதிகமாக இருக்காங்களோ அதுக்கு பாதிக்கும் கீழே தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஹை பர்சன்டேஜில் அதிக பிளேஸ் இருந்தால் அவங்கள பாதி பாதிக்கு மேலே ட்ரை பண்ணலாம் லோ பர்சன்டேஜில் அதிக பிளேஸ் இருந்தால் பாதிக்கும் கீழே மட்டும் தான் ட்ரை பண்ணணும் மைண்ட்டில் வச்சுக்கோங்க ஸோ ஏழு ப்ளேஸ் இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு பிளேஸும் ஆறு ப்ளேஸ் இருந்தால் ரெண்டு ப்ளேஸ் அஞ்சு பிளேஸ் இருந்தாலும் ரெண்டு ப்ளேஸ் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஆஃப்னாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ப்ரோ நாங்கள் இது வரைக்கும் இந்த டெஸ்ட் பண்ணது கூட கிடையாது எங்களுக்கு இது புரியலை கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா அப்படின்னா வாங்காத पाकल வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜிடிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு ஐபிஎல் போட்டியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட் வந்து நம்ம பிக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ரிஷப் பண்ணிருக்காரு ரெண்டாவது சுப்மன் கில் மூணாவது சாய் சுதர்ஷன் நாலாவது டேவிட் வார்னர் ஸோ நாலு பிளேஸ் கிட்ட பேட்டிங் ஷாட்டில் மொத்தமாக பகையில் இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸில் கிட்டத்தட்ட அபிஷேக் பட் அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு அடுத்து போலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் கானே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் ஸோ உங்களுக்கு ஏழு பிளேஸ் வரைக்கும் இதில் இருக்காங்க நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அஞ்சு பிளேஸும் போனால் அது ரிஸ்கியாக ஓரளவுக்கு சேஃபான டீமாக போயிடும் நீங்கள் கிராண்ட் லீக்கு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு புரியும் ஸோ ஓராளால் பார்க்கல நமக்கு ஏழு பிளேஸ் வரைக்கும் தெரியுறாங்க நீங்கள் இதில் வந்து ரிஸ்க்காக நாலு பிளேஸ் வரைக்கும் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ப்ரடிக்ஷன் வீடியோவில் இந்த பர்டிகுலர் ஒரே இதே டெமோட பார்த்தீங்க அப்படின்னா பெரு மேட்சுக்கு நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தன் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ்குள்ள இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸில் ப்ரிவி ஷா இருக்காரு ஸோ ஸ்டப்ஸ் இல்லை ஸோ அது ஆல்ரௌண்டர்ஸ்லேயும் யாரும் இல்லை போலிங் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் கலிலகமது அடுத்து மோகித் சர்மானு சொல்லி ரெண்டு பிளேஸ் இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி ஒரு நிமிஷம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஸ்லாட்டில் மூணு பிளேஸ் தான் இருக்காங்க ஸோ நீங்கள் இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் அல்லது ரெண்டு பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா மூணு பிளேஸ் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பிளேஸ் வரைக்கும் போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்குள்ளே இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேட் இருக்காரு ஸோ அடுத்து கிறிஸ்டன் ஸ்டப்ஸு ஃப்ராசர் மெக்கார்க்கு ஸோ ராகுல் டிவாட்டியா ஆல் அடுத்து போலிங் ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை ஸோ மொத்தமாக நாலு பிளேஸ் இருக்காங்க நீங்கள் இதிலேருந்து பிக் பண்ணக்கூடிய ரெண்டு பிளேஸ் தான் உங்களோட வின்னிங்ஸு தீர்மானிக்க கூடிய பிளேஸாக இருப்பாங்க மஸ்ட்டாக இதுலேருந்து ரெண்டு பிளேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நாலு பிளேஸ் இருக்க ரீசன் காட்டி ஸ்டெப்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டீம்லேருந்து ஒருத்தர் அப்புறம் டபுள் ஆப்ஷன் வச்சு மேத்யூ வீர் அப்படிங்க மாதிரி கூட நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் லோ பர்சன்டேஜ் பிலோ டுவெண்ட்டி பர்ன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் போரலி ஷாய் ஹோப்பு ஸோ பேட்டிங் ஸ்டார்டில் வேற யாரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விஜய்சங்கர் அபினவ் மனோகர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஸ்டார்டில் ஷாருக்கான் கான் இருக்காரு அடுத்து போலிங் ஸ்டார்ட்டில் உமேஷ் யாதவ் நூர் அஹமது அடுத்து முகேஷ் குமார் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா ஸோ அது போக ஸ்பென்சர் ஜான்சன் சொல்லி கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து பிளேஸ் நான் ஆல்ரெடி மேலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் எப்பவுமே லோ பர்சன்டேஜில் அதிக பிளேஸ் தான் இருப்பாங்க நீங்கள் இப்போது இவ்வளோ லோ பர்சன்டேஜ் இருக்க ரீசன் காண்டி ரெண்டிலிருந்து மூணு பிளேஸ் வரைக்கும் பிக் பண்ணுறது بدينا اللعب في ناركم சொல்றீங்கள ப்ரோ அது நாங்கள் எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய யூசர்ஸ்க்கு டவுட் வரலாம் ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணியாச்சு ப்ரோ இப்போ டுவெண்ட்டி டீம்ஸ் வந்து நாங்கள் எப்படி மேக் பண்ணுறது நார்த் இந்தியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டீம்ஸ் வந்து ஈஸியாக மேக் பண்ணுறாங்க ஒன்றா சேர்ந்து அப்படின்னு சொல்றீங்களா ப்ரோ நாங்கள் எப்படி இருபது டீம் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் இருபது டீம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வித் எக்ஸாம்பிளோட நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் னாலுமே இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோவோட லிங்க் வைக்கிறேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக ஒரு டீம் வந்து இப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஏழு ப்ளேஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிடிக்கும் அடுத்து டெல்லி கேப்டன்ஸுக்கும் வெளிநடக்கும் மேட்ச்சை வச்சுக்கலாம் ஸோ ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் இன்னிங்ஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட டிசி பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு போலிங் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அந்த ரெண்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ஏழு பிளேஸ் பிக் பண்ணணும் செகண்ட் இன்னிங்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ஏழு பிளேஸ் பிக் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாங்க அதுவும் டெமோ ஒன்று பார்த்துடலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்ட்டிகுல டீமில் இப்போ ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இது ப்ரீவியஸ் மேட்சோட ஒரு லெவனாக இருக்குது ஸோ நான் இதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் டீம் வந்து மேக் பண்ண போகிறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜிடி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல சுப்மன் கில் மஸ்ட் பிக்கு சாய் சுதர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அது போக பாத்தீங்க அப்படின்னா டேவிட் மிலர் ப்ளே பண்ணல பேட்டிங் ஸ்டாட்ல இருக்கக்கூடிய ப்ளேஸ்ல யாருமே நம்பிக்கை இல்ல சோ அந்த வகையில் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய மேத்யூ வேடு மேக்ஸிமம் ஒரு நாலு பேட்டர்ஸ் வந்து உங்களுடைய டீம்ல வர்ற மாதிரி பாக்குறது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும் அபினோ மனோகர் பாத்தீங்கன்னா ரெண்டு பர்சன் மூணு பர்சன் ட்ரை பண்ணிருக்காங்க இதுல வந்து பேட்டிங் ஸ்டாட்ல ரெண்டு பிளேஸ் வந்து நான் ரிஸ்க்காக பிக் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பர்ட்டிகுலர் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நீங்க மூணு பவுலர்ஸ் கிட்ட வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ குலீ குல்தீப் யாதவ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிக் கலீலகமது ரீசெண்டாக நல்ல டச்சில இருக்காரு சோ ஸ்டாட் படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிக்கிறோம் அதுபோக அக்ஷர் பட்டேல் ஸோ இப்போ ஒரு ஏழு பிளேஸ் ட்ரை பண்ணிருக்கோம் அதாவது ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மேட்சோட மொதல் இன்னிங்ஸில் டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஏழு பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏழு பிளேயர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ இதுல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ரெண்டுலேருந்து ஒரு மூணு பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் சுப்மன் கில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் அடுத்து ஜிஎல் போறீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் இல்லைன்னா கலில் அகமதுகிட்ட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்க இப்போ டிசி அப்படிங்கிற பட்சத்தில் டிசியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னா நாலு பேட்டர்ஸ் வரைக்கும் போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ரிஷப் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் டேவிட் பானர் பித்விஷா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் சோ போலீஸ் ஆட்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜிடில இருந்து பிக் பண்ணணும் ஸோ ரஷித் கான் வந்து ட்ரை பண்ணியாச்சு சோ மோகித் சர்மா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கா நூர் அகமது அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பிளேஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நாம எடுத்துருக்கக்கூடிய ரிஸ்க் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நூறு அகமது அப்படிங்கிற மாதிரி இந்த ரிஸ்க் எடுத்துருக்கோம் ஸோ இதில் இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க ப்ரோ அப்படிங்க மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால ரிஷப் பண்ட் அப்படிங்க மாதிரி போவேன் அதுக்கப்புறம் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால ரஷீத் கான் அப்படிங்க மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் டீமை மேக் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு ப்ரோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் வச்சு அதாவது மொத்தமாக நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஏழு பிளேயர்ஸ் பிளஸ் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ஏழு பிளேயர்ஸ் உங்களுக்கு ஃபோர்டீன் பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து ரொட்டேட் பண்ண போனீங்க இது கூடவே லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் அதை கண்டினியூஸாக பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டெமோவாக ஒரு டீம் வந்து நான் மேக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒரு ஒரு லெவன் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நான் இது வந்து கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்டீன் மெம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவன் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஸோ மொத்தமாக நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோர்டீன் மெம்பர்ஸ்ல இருந்து ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லெவன் பிளேயர்ஸ் வச்சு நம்ம வந்து டீம் மேக் பண்ணிருக்கோம் ஸோ இதை வந்துட்டு நீங்க டீம் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதுல நீங்கள் மினிமமாக ஒரு ரெண்டு சேஞ்சஸ்லேருந்து இருந்து மூணு சேஞ்சஸ் பண்ணி டீம் டூ வந்து கிரியேட் பண்ணலாம் ஸோ அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நீங்கள் லெவனை வந்து நல்லா நோட் பண்ணிக்கலாம் மேத்யூ வேடு ரிஷப் பண்ணிட்டு வார்னர் பித்ரிவிஷா சுப்மன் கில்லு சாய் சுதர்ஷன் ஆல்ரவுண்டர்ஸ்ல அக்ஷர் பட்டேல் ஓம சாய் அடுத்து குல்தீப் யாதவ் ரஷீத் கான் லாஸ்டா கலிலகமத் ஸோ இதை இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிருக்க ஃபஸ்ட்டு பேஸ்ட் டீமாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இப்போ டீம் டூவில் அப்படின்னா இங்கே இருந்திருக்கக்கூடிய மேத்யூ வேடுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா அபினோ மனோகர ரிஸ்க்காக உள்ளே கொண்டு வந்திருக்கோம் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரித்திவி ஷாவை ஸ்கிப் பண்ணிட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ரிஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் டீம் த்ரீ வந்து மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ண சேஞ்சே பண்ண வேண்டாம் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்லேருந்து ஏதாவது ஒன்றை சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் நாலு டீம்ஸ் வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும் கேப்டன் வைஸ் கேப்டன் நாங்கள் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நிறைய யோசிஸ் கேட்பீங்க சிம்பிளான விஷயம்தான் அதுவும் வந்து கஷ்டப்பட வேண்டிய விஷயமே இல்லை நீங்கள் ஒரு நாலு பிளேயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட்டில் வச்சுக்கணும் அந்த நாலு பிளேர்ஸும் உங்கள் டீம் விட்டு நீங்கள் ஸ்கிப் போனே கூடாது ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சுப்மன் கில் டேவிட் மார்னர் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் இந்த மாதிரி அடுத்து கலிலகமது ஸோ இந்த நாலு பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த நாலு பிளேஸுக்குள்ளே மட்டுமே கேப்டன் வைஸ் கேப்டன் இப்போ டீம் ஒன்ல பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கேப்டன் அகமது வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா டீம் டூல பார்த்தீங்க அப்படின்னா கலிலகமது கேப்டன் சுப்மன் கில் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி ஒரு காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிடுவேன் ஸோ டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நாலு டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஓரளவுக்கு கிளிக் ஆயிரும் ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணக்கூடிய யூசர்ஸ் வந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது நார்த் இந்தியன்ஸ் மேக்ஸிமம் இந்த ஐடியாஸ் தான் வந்து கண்டினியூஸாக யூஸ் இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வந்து நான் ட்ரீம் லெவன் இருக்கேன் ப்ரோ இது வரைக்கும் நான் வந்துட்டு ஜீரோ அமௌண்ட் தான் வின் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படியே நான் வந்து நிறைய அமௌண்ட் வின் பண்ணாலும் மறுபடியும் இதிலே போட்டு எனக்கு லாஸ் ஆயிடுது ஓவரால் நான் பார்க்கல எனக்கு ப்ராஃபிட்டே ட்ரீம் லெவனில் இருந்து கிடைக்கல ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய யூசஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டீம் மேக்கிங் ஐடியாஸில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் நேராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிராண்ட்லி கான்டஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் த்ரீ குரோர் டூ குரோர் கான்டெஸ்ட்லாம் இருக்கலாம் அதில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் அந்த டேல யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாரெலாம் ஃபாலோ ஃபஸ்ட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கே அறுபதுக்கே வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்கள அவங்கள வந்துட்டு சுற்றி ப்ளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க அவங்க எந்த மாதிரி டீம் மேக் பண்ணியிருக்காங்க அவங்களோட டீம்ஸ் வந்து எந்த மாதிரி இருந்திருக்கு எந்த மாதிரி ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஸோ எந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக போயிருக்காங்க இந்த மாதிரி ஆப்ஷன் ஆப்ஷன்லாம் அனாலிசிஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அவங்கள ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் டீம் மேக்கிங் ஐடியாஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக போடக்கூடிய டீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அந்த டீம்ஸை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு கிளியர் கட் ஐடியாவோட டீமை மேக் பண்ணிக்கலாம் சரி ஓகே ப்ரோ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க இவ்வளோ விஷயம் உங்கள் வீடியோ நான் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டேன் நீங்கள் ஏன் இன்னும் கிராண்ட் லீக் வின் பண்ணலை அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகையில் கூட வந்திருக்கலாம் இல்லை வீடியோ போய்ட்டுருக்கையில் கூட வந்திருக்கலாம் இல்லை நான் கேட்டதுக்கப்புறம் கூட வந்திருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் இயர்ஸ் கிட்ட ஆகிட்டு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் வச்சு நடந்த வேர்ல்டு கப்பில் நான் நிறைய பார்த்திங்க அப்படின்னா கிராண்டியில் வின் பண்ணேன் இருபத்தி நாலாவது இடத்துக்குலாம் போனேன் பட் நான் வந்துட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிப்பேன் ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோஸ் போடும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் இல்லை ஸோ ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிறது நான் எடுத்து வைக்காமலே விட்டேன் ஸோ அது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக போச்சு ஸோ என்னால் எடுக்க முடியல இப்போ நான் டீம் அதாவது ஒரு ஃபேன்டசி சேனல் ஆரம்பித்து நான் மேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் பர்ஸ்னலாக எனக்கு என்ன ஸ்ட்ரகிளெலாம் வரும் அப்படின்னா இப்போ நான் மேலே சொல்லியிருக்க எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு லைன் அப்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கு ரெடியாக இருக்கணும் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படின்னா செவன் தேர்ட்டிக்கு வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏழு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் அப்ஸ் வந்து வரும் ஸோ நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது என்னோட டெலிகிராம்ல ஒரு இருபத்தி ரெண்டு கே சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் டீம் மேக் பண்ணி ப்ரொவைட் பண்ணணும் அவங்களுக்கு வந்துட்டு இன்னிங்ஸ் வைஸ் பிளேயர்ஸ் வந்து நான் பிக் பண்ணனும் ஸோ லைன் அப்ஸ் வந்து கொடுக்கணும் பிச் ரிப்போர்ட் கொடுக்கணும் அது போக பாத்தீங்க அப்படின்னா அந்த பர் டேல யார் லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கா இருப்பாங்க அதுவும் கொடுக்கணும் ஸோ இது போக எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்டிக்ல இருந்து கிராண்ட் லீக் டீம்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ண ஒரு பெரிய சேனல்ஸ்மே தமிழ் சைடாக இருக்கட்டும் ஹிந்தி சைடாக இருக்கட்டும் அவங்க கிராண்ட் லீக் வின் பண்ணதே கிடையாது ஸோ அப்படி யாராவது ஒருத்தர் வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பெரிய ரிஸ்க் என்ன ரீசன் ப்ரோன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லைன் அப்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய டைம் வந்து கோல்டன் டைம்ஸு ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு இரு முப்பது நிமிஷம் தான் பார்த்தீங்க அப்படின்னா டீம் மேக் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த முப்பது நிமிஷத்தை நான் எனக்கு அப்படின்னு ஒதுக்குனேன் அப்படிங்கிற பட்சத்தில் கன்ஃபார்ம் வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு நாற்பத்தொம்பது மேட்ச் ட்ரை பண்ணோம்னா அதில் ஒரு மேட்ச் வந்து கிளிக் ஆகுதுக்கான சான்ஸ் இருக்கு பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு எனக்கு கிடைக்கிறதே கிடையாது பெரிய சேனல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் வச்சிருப்பாங்க குறைஞ்சது மூணுல இருந்து நாலு அட்மினாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சேனலுக்கு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஸ்டேட்ஸ் எடுத்து கொடுக்கறது ஸோ நீங்க பாக்குற மாதிரி வீடியோல பேசுறது ஒரு ஆளா இருப்பாங்க ஸோ டெலிகிராம்ல டீம் கொடுக்கறது ஒரு ஆளா இருப்பாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மற்ற ஆப்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றது வேற ஒரு ஆளா இருப்பாங்க நான் ஒரே ஆள் தான் என் கையில் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு மொபைல் ஃபோனில் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாட்ஸு ஸோ என்னோடய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் அங்கங்கன்னு ஸ்டாட்ஸ் எடுத்து ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ப்ரெடிக்ஷனை நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதில் எனக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு லைனை போகிறது அப்படின்னு வச்சாலே எனக்கு ஏழு இருபது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டீம் கொடுத்து ஸ்மால் லீக் டீம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த எட்டுலருந்து ஒன்பது நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நான் இது எல்லாமே ட்ரை பண்ணி ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி டீம்ஸ் காண்டஸ் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி டூ ஹார்ஸ் முன்ன கூட்டியே உட்காந்துருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மேட்சஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் என்னால் பண்ண முடியலை ஸோ நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே என்னால் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஐடியாவில் மேக் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காகவே ஆப்போசிட்டாக போகுது நான் இங்கே உங்களுக்கு டீம் கொடுக்குறேன் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ கே சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய டெலிகிராமில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆக்டிவாக இருப்பீங்க ஸோ நீங்கள் ஆன் டைமில் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய டீம்ஸை பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக நீங்கள் என்ன என்ன சொல்வீங்கன்னா நான் பர்சனலாக எடுக்கக்கூடிய டீம்ஸ் எப்படி இருக்கணும்னா கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஒருத்தர் டக் அவுட் ஆகிருப்பார் நான் இந்த மேட்ச் வந்து அவருக்கு கேப்டன் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த மாதிரி நான் பர்சனலாக டீம் வந்து மேக் பண்ணேன் இதே டீமை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா நான் அதை எப்படி காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து ஆல்டர்னேட்டிவாக டீம்ஸ் வந்து ஸ்மால் லீகில் க்ரியேட் பண்ணி நான் ப்ராஃபிட் பார்த்துருவேன் பட் நீங்கள் உங்களுக்கு உங்களோட அமௌண்ட் வந்து என்னால் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசன் காண்டி ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீம் வந்து ப்ரெடிக்டபிளாக வீடியோவில் சொல்லுவேன் ஸோ அந்த பர்டிகுலர் டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் டைமில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன் இந்த ப்ளேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் இந்த பிச் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய கொடுப்பேன் ஸோ எனக்கு அந்த டைம் போகிற ஒரே ரீசன் காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா டீம்ஸ் வந்து பர்சனலாக கிரியேட் பண்ண முடியலை ஸோ நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இது இது போக பார்த்தீங்க அப்படின்னா டீம்ஸும் நான் கிரியேட் பண்ணி பார்த்துட்டேன் கண்டினியூஸாக எனக்கு மூணு இருந்து நாலு மேட்சஸ்க்கு மேலே பண்ண முடியல கமெண்ட்டில் பார்த்தீங்க நிறைய பேர் சொல்லிங்க ப்ரோ நீங்கள் டீம் கொடுக்க மாட்டேங்க ஸோ ஃபஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளேஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இப்போ ரீசெண்டாக ஜிஎல் பேஸ் டீம் உங்களுக்கு நாலு டீமில் இருந்து அஞ்சு டீம் வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க உங்களோட அன்பு புரியுது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறதும் எனக்கு புரியுது இந்த ஒரு ரீசன் காண்டியே நான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுவேன் அது போக பார்த்திங்க அப்படின்னா சம் அதர் பெட்டிங் அந்த மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ கிராண்ட் லீக் நான் ப்ளே பண்ணும் அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு டீம் கொடுக்காம ஒரு மூணுலேருந்து நாலு அட்மின் வச்சு ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் லைனப் உங்களை வந்துட்டு பார்த்துக்கிடுவாங்க நான் பார்த்திங்க அப்படின்னா தனியாக டீம் மேக் பண்ணேன் அப்படின்னா டெஃபினட்டாக வின் பண்ணலாம் பட் அந்தளவுக்கு அட்மின் அப்படிங்கிறது எனக்கு யாருமே கிடையாது ஸோ நான் நான் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்க்கல என்னோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் சுச்சுவேஷனாக இருக்கு இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து பர்சனலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணவங்கள நிறைய பேரை ஃபாலோ பண்ணி அவங்கள கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணி ஒருத்தர் வின் பண்ணுறதுக்கு முன்னே கூட்டி அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒன் குரோர் அப்போலாம் ஒன் குரோர் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இப்போ தான் த்ரீ குரோர் ஃபோர் குரோன்னு போயிட்டு ஸோ ஒன் குரோர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு முன்னே கூட்டி அவர் டீம் எப்படி மேக் பண்ணியிருக்காரு ஒன் குரோர் வின் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அவர் எப்படி டீம் மேக் பண்ணுறாரு எந்த மாதிரி காண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு ஸோ கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு காண்டெஸ்ட் இருக்கும் கிராண்ட்லி கான்டெஸ்ட் ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்கும் ஸோ அந்த கான்டஸ்ட் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க ஒன் குரோர் வின் பண்ணவங்க நம்மளால பண்ண முடியாது ஸோ ஒன் குரோர் வின் பண்ணவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த காண்டஸ்ட்லாம் ஜாயின் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் நோட் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ வந்து என்னால் மேக் பண்ண முடியுது அப்படி யூசஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக வந்து உங்களை நம்புறேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியாஸை யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை வந்து நீங்கள் ஸ்லோவாக வச்சு பார்க்கலாம் ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து விட்டு விட்டு கூட கேட்கலாம் ஆனால் ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து மறக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றியும் தெரியப்படுத்துங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்